இந்திய நிலக்கரி கழகம் தனியார் மயமாக்கப்படும் என்ற கேள்விக்கே இடமில்லை என்றும் அது ஒருபோதும் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி மூன்று நான்காம் ஆண்டுக்கான காலகட்டத்தில் இந்திய நிலக்கரி கழகத்தின் உற்பத்தி ஒரு பில்லியன் டன்களை எட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அடுத்த ஐம்பது அல்லது அறுபது ஆண்டுகளுக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பை இந்திய நிலக்கரி கழகம் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய நிலக்கரி கழகத்தை தனியார் மயமாக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் இதன் செயல்பாட்டை வலுப்படுத்த தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார்